மகா பெரியவா திருவடிகள் போற்றி. இன்று மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கூறிய மிஷின் டிராயிங் பாடத்தில் யூனிவர்சல் ஜாயிண்ட், யூனிவர்சல் கப்ளிங் அப்படிங்கக்கூடிய படத்துடைய அசம்பிள் டிராயிங் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத இன்று பார்க்க போகின்றோம். இது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு படம், நல்லா கவனித்து பயனடையுங்க. இது ஒரு யூனிவர்சல் கப்ளிங்குடைய பார்ட் டிராயிங், இது நல்லா கவனிங்க. இதில் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபோர்க் அப்படிங்கக்கூடிய பார்ட்டு, அதனுடைய ஃப்ரண்ட் வியூ அண்டு டாப் வியூ கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது சென்டர் பிளாக் அப்படிங்கக்கூடிய பார்ட்டு, இதனுடைய ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ கொடுத்துருக்குறாங்க. இதில் ரெண்டு பீஸு, இதில் ரெண்டு பீஸ், இதில் ரெண்டு எண்ணம், இதில் ரெண்டு எண்ணம் அப்படி இருக்குது. அதே மாதிரி இது போக இணைக்கப்பட வேண்டிய சாஃப்ட் ரெண்டு சாஃப்ட்டு. அடுத்தது இந்த பின் ரெண்டு பீஸு. அதுமாதிரி இந்த காலர் அப்படிங்கக்கூடிய ரெண்டு, இந்த காலரை லாக் பண்ணுறதுக்கு உண்டான இந்த டேப்பர் பின் அப்படிங்கக்கூடியது ரெண்டு பீஸு. அதே மாதிரி இந்த சாஃப்டை லாக் பண்ணுறதுக்கு உண்டான கீ ரெண்டு. பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு பீஸாக இருக்கும். இதில் சென்டர் பிளாக் மட்டும் ஒரே ஒரு பீஸ், சென்டர் பிளாக் மட்டும் ஒன்று, மற்ற எல்லாமே ரெண்டு பீஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வரைய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்க் அப்படிங்கக்கூடிய பகுதி இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ இதனுடைய ஃப்ரண்ட் வியூ அப்படியே வரைஞ்சிடணும். இதனுடைய அளவு பாருங்கள், இதனுடைய உயரம் 84, இந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் 38, அடுத்து 16, அடுத்து 18 பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் எவ்வளவு அப்படின்னா, இது வந்து இங்கே ஒரு அரைவட்ட வடிவில் வந்திருக்குது. இதுக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் 16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இந்த இடம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 16 mm அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இதனுடைய அளவுகள் அதே மாதிரி இந்த இடம் சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது, டயா 57 அப்படிங்கக்கூடியது. இந்த இடம் எப்படி இருக்குன்னா இது ஒரு பா ஷேப்பில் இருக்குது. இதனுடைய டாப் வியூ இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து இது வரைக்கு இந்த மாதிரி வடிவத்தில் இருக்குது. முனைப்பகுதி ரேடியஸ் ஆகும், சைடு டேப்பர் ஆகும், இதில் போய் ஜாயிண்ட் ஆகுது. இப்போ இதனுடைய ஃப்ரண்ட் வியூவை ஃபஸ்ட்டு நம்ம வரைய போகிறோம், எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் சென்ட்ரலைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம இதனுடைய டயாமீட்டர் ஃபோர்க்குடைய டயாமீட்டர் 57 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டயா 57. அப்போ அந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல மேலே பாதி கீழே பாதி, இதை என்ன பண்ணுறோம் நம்ம வசதிக்காக 58 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேலே 29 mm, கீழே 29 mm. அப்போ மேலே 29, கீழே 29 குறிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு வெர்டிகல் லைன், அடுத்தது இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். இந்த லைனோட லென்த்து 38 mm, இந்த கோடை 38 mm வரைஞ்சால் போதும், 38. அதுமாதிரி இங்கேருந்து ஒரு 38 mm வரைஞ்சிட்டு இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் வரைங்க. இந்த வெர்டிக்கல் லைனுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 84 mm, இந்த உயரம் 84. அப்போ நாற்பத்தி ரெண்டு mm சென்ட்ரு லைன்லேருந்து மேலே 42, கீழே 42. அப்போ 84 mm உயரம் ஆயிடுச்சு. இந்த கோடு வரைஞ்சதுக்கப்புறம் இதிலிருந்து 16 mm, அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 16 mm வச்சு ஒரு ஹரிசாண்டல் லைன், இதிலிருந்து ஒரு வெர்டிகல் லைன், இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். இப்போ நம்ம இந்த இடத்தை வரைஞ்சிருக்கிறோம். இது போக இதுக்கு அடுத்து இங்கேருந்து 18 mm-ல ஒரு சென்டர் லைன், இங்கேருந்து ஒரு 18 mm-ல ஒரு சென்டர் லைன்,
இந்த மாதிரி ஒரு சென்டரையும் வரைஞ்சு போங்க. இந்த 18ல் இந்த சென்டரையும் வரைஞ்சிருக்கிறோம். இப்போ இங்கேருந்து இதை நீட்டி விடணும். ஏற்கனவே பார்த்தோம் இங்கே ஒரு 16mm உண்டு, இது இதனுடைய இந்த டிஸ்டன்ஸு 16. அப்போ இங்கேருந்து 18 குறிச்சாச்சு, இங்கேருந்து 16mm வரைக்கும் இந்த கோடை நீட்டி விடணும். பாருங்கள், இந்த கோடை இதுக்கு வெளியே ஒரு 16mm நீட்டி விட்டு குறிச்சிக்கோங்க. அதுமாதிரி மேலேயும் இந்த கோடை வெளியே 16mm நீட்டி விட்டு குறிச்சாச்சு. இந்த எண்டு இதனுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 84 - 56. இப்போ 84 - 56னால் மேலே இப்போ ஒரு 14, கீழே ஒரு 14mm வரும். இந்த 14mmக்கு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபோர்க்கை வரைஞ்சிட்டோம். இதில் இந்த ரெண்டு கோடும் டாட்டட் லைனில் அவங்க கொடுத்துருக்கணும், பட் ராங்காக முழு கோடாக கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது டாட்டட் லைன் தான், அது கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து இந்த இடத்தில் நம்ம வரைய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டாட்டட் லைனாக கடைசியாக வரைஞ்சி கூடும், இப்போ வரைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்தில் இந்த சென்ட்ரு பிளாக்கை வரையணும். இந்த சென்ட்ரு பிளாக்கை அப்படியே வரையணும். சென்ட்ரு பிளாக்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது டயா 32. அப்போ சென்ட்ரு லைன்லேருந்து இந்த பக்கம் 16mm, இந்த பக்கம் 16mm, 32mm. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு லைன்லேருந்து ஒரு 18mmல இன்னொரு சென்ட்ரு லைன் கொடுத்து ஒரு ரவுண்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ரவுண்டுடைய டயாமீட்டர் 32. இந்த படத்தை அப்படியே இங்கே வரைய போகிறோம். இது 56mm உயரம் இருக்கா, அதேமாதிரி இதனுடைய உயரமும் பார்த்தீங்கன்னா 56. இப்போ ரெண்டு சிலிண்டர் இதில் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது. இது ஃப்ரண்ட் வியூ, இதனுடைய டாப் வியூ. இது இப்போ இதை மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரவுண்டாக தெரியும், அதனால் இது ரவுண்டு. இது நீல வாக்கில் தெரியும், அதனால் இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க. இதை இதனுடைய ஃப்ரண்ட் வியூ அப்படியே இதுக்குள்ளே வரைய போகிறோம். இந்த சென்ட்ரு லைனில் இந்த சென்ட்ரு லைன் கோயின்சைட் ஆகணும். இப்போ இதில் கவனிங்க, இந்த சென்ட்ரு லைன்லேருந்து இந்த பக்கம் 16mm ஒரு கோடு போட்டாச்சு, இந்த சைடு 16mm ஒரு கோடு போட்டாச்சு. இது இந்த எட்ஜுக்கு நேராக வரும். அடுத்தது இங்கே இருந்து 18mmல ஒரு சென்ட்ரு லைன் குறிக்கும் வரையணும். இங்கே இந்த சென்ட்ரு லைன்லேருந்து ஒரு 18mmல ஒரு சென்டர் லைன். வரைஞ்சி இந்த சென்டரை மையமாக வச்சுட்டு ரெண்டு சர்க்கிள், டயா 16ல் ஒரு சர்க்கிள், டயா 32ல் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், காம்பஸ்ட்டை டயா 32க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு இந்த சென்டரை வச்சு. அடுத்தது டயா 16 அப்படிங்கக்கூடிய சர்க்கிள் வரையணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இந்த கோட்டிலேருந்து மேலே 8, கீழே 8, அதுமாதிரி லெஃப்ட் சைடில் 8, ரைட் சைடில் 8, 4 புள்ளிகள் குறிச்சிருக்கிறேன். இப்போ சர்க்கிள் பிளேட்டில் டயா 16 சர்க்கிள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இந்த 4 புள்ளிகளும் அந்த விளிம்பை ஒட்டி தெரியும். தெரிகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த சர்க்கிளை வரைஞ்சிருங்க. வரைஞ்சதுக்கப்புறமாக என்ன பண்ணணும், இதில் தேவையில்லாத கோடு, இந்த கோடு தேவையில்லை, இந்த கோடை அழிச்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த ரவுண்டில் இந்த சிலிண்டர், இந்த ரவுண்டுக்கு 90 டிகிரியில் இன்னொரு சிலிண்டர் அட்டாச் ஆகிருக்குது. இதில் முக்கியமே இந்த சென்டர் லைன் தான். இந்த சென்டர்லேருந்து 18mm துல்லியமாக வரைஞ்சி இந்த ரெண்டு ரவுண்டையும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கு அப்புறமாக என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த ஃபோர்க்கு ஒரு ஃபோர்க் வரைஞ்சிட்டோம் இல்லையா, இன்னொரு ஃபோர்க்கு, இந்த ஃபோர்க்கை என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே தலைகளை இப்படி திருப்பி இந்த பொசிஷனில் இந்த இடத்துல வரைய போகிறோம். இந்த ஃபோர்க்குடைய இந்த பொசிஷன், இதனுடைய தலைகள் வியூவை இந்த இடத்துல வரைய போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இப்போ இந்த படத்தை கவனிங்க. உள்வட்டம்
டயா 16, வெளிவட்டம் ரேடியஸ் 16. இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே உள்ள பார்த்திங்க அப்படின்னா இந்த டயா 16 தான் வரைஞ்சிருக்கிறோம். அதுமாதிரி வெளியே பார்த்திங்கன்னா ரேடியஸ் 16 வச்சு தான் நம்ம இந்த வட்டமும் வரைஞ்சிருக்கிறோம். அப்போ நம்ம இந்த வட்டமும் வரைஞ்சாச்சு, இதில் இந்த அரை வட்டத்துக்கு பதிலாக முழு வட்டமாக வரைஞ்சிருக்கிறோம். இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு மூணையும் வரையணும். இதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து 18 ஒரு கோடு, அடுத்தது 16 ஒரு கோடு, அடுத்து 38 ஒரு கோடு. இந்த மூணு கோடையும் இந்த சைடில் வரைய போகிறோம். அப்போ இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து முதல்ல 18 எம்எம் குறித்து, இந்த 18 எம்எம்மில் மெல்லிசாக ஒரு கோடு, அடுத்தது 16 எம்எம்மில் மெல்லிசாக ஒரு கோடு, அடுத்து அதிலிருந்து 38 எம்எம்மில் மெல்லிசாக ஒரு கோடு. இப்போ இந்த கோடுகளை வரைஞ்சிட்டதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் உள்ள டயா 57 அப்படியே அந்த சைடு வரும். அப்போ ஸ்கேலை என்ன பண்ணுறோன்னா இதுக்கு நேர உள்ளே உள்ளது 56 எம்எம், வெளியே உள்ளது இது 57, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 57 எம்எம் இந்த கோடை நம்ம அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இந்த இடத்துக்கு. இங்கேருந்து 57 எம்எம் அப்படியே இந்த பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. மேலேயும் அதே மாதிரி இந்த கோட்டுக்கு நேராக இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன், இது ரெக்டாங்குலர் போர்ஷன். இப்போ இதுக்கும் இதுக்கும் நம்ம கனெக்ஷன் எடுக்க போகிறோம். என்ன பண்ணணும்னா ஸ்கேலை வச்சுக்கிட்டு இந்த இடத்துலேருந்து இந்த கார்னர்லேருந்து இந்த வட்டத்தை டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு வட்டத்தில் டச் பண்ணுற மாதிரி ஒரு கோடு, அது மாதிரி இந்த பக்கம் இந்த கார்னர்லேருந்து இந்த வட்டத்தை டச் பண்ணுற மாதிரி ஒரு கோடு. இப்போ பாருங்கள், இந்த வட்டத்தை ஒட்டி இந்த கோடு கரெக்டாக இந்த கார்னரில் டச் பண்ணியிருக்கணும். இப்போ இது சென்ட்ரு பிளாக்காக நம்ம வரைஞ்ச கோடு, ஆனால் ஆக்சுவலாக இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோர்க் எண்டுடைய ஒரு எண்டு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை டார்க் பண்ணிக்கலாம். இந்த கோடை டார்க் பண்ணிக்கோங்க, இது டார்க் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், இது ஒரு ஃபோர்க்கு, இது ஒரு ஃபோர்க்கு. இந்த ஃபோர்க்குக்குள்ளே இந்த சென்ட்ரு பிளாக்கு உள் பக்கத்தில் இது மறைஞ்சிருக்குது, இந்த இடம் மறைஞ்சிருக்கும். அப்போ என்ன அப்படின்னா இந்த கோடு தெரியாது, டாட்டட் லைனாக இருக்கும். அப்போ இதை டாட்டட் லைனாக மாற்றணும் அப்படின்னா லேச லேசாக அங்கங்கே அழிச்சு விட்ருங்க. இப்போ பாருங்கள், இது மறைந்திருக்கக்கூடிய பகுதி சென்ட்ரு பிளாக்குடைய பகுதி. இந்த சென்டர் பிளாக்கு இங்கேருந்து வருது, இது வந்து இந்த இடத்தில் இந்த சென்டரோடு சேர்ந்துருக்கும். இதுதான் கரெக்டான வியூ. அதே மாதிரி இந்த சென்ட்ரு பிளாக்கு இங்கேருந்து இதில் வந்து இதில் சேர்ந்துருக்கும். அப்போ இந்த இடத்துக்குள்ளே இந்த டாட்டட் லைன் வரக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த சென்ட்ரு பிளாக் இந்த சிலிண்டர் கூட இப்படி ஜாயிண்டாக இருக்குது, இது ஃபோர்க்குடைய எண்டு, சரிங்களா. இதுக்கடுத்து நம்ம வரைய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பின்னை வரைய போகிறோம். பின்னுக்கு டயமீட்டர் 16. அப்போ ரெண்டு பக்கமும் 8 8 குறித்து இந்த 16 எம்எம்க்கு பின் வரைகிறோம். இப்போ பாருங்கள், டயா 16 இந்த பக்கம் 8 எம்எம் இந்த பக்கம் 8 எம்எம் வச்சு இந்த கோடு டாட்டட் லைனில் வரைஞ்சிருக்கிறேன். இதனுடைய உயரம் பார்த்திங்க அப்படின்னா 96 எம்எம், இங்கேருந்து 96 கொடுத்துருக்காங்க, 96 வச்சு இதை பிளாக் பண்ணிட்டேன். ஆனால் இங்கேயுமே டாட்டட் லைன் தான் கொடுத்துருக்குறேன்.
அதுமாதிரி இதனுடைய ஹெட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டு இது ஒரு 9 mm, இதனோடய டயமீட்டர் 25 mm. நான் 26 எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் 13 mm வச்சு 26 mm வச்சு வரைஞ்சிருக்கிறேன். உயரம் 9 mm ஹெட்டுடைய உயரம். இப்போ இதில் காலர் அப்படிங்கக்கூடியது இதனுடைய உயரம் 10 mm வச்சு காலர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதிலேருந்து 10 mm குறிச்சிட்டு அந்த காலர் வரைய போகிறேன். இப்போ காலர் பாருங்கள், இதனுடைய உயரம் 10, இந்த பக்கம் 13, இந்த பக்கம் 13, 26 mm வச்சு வரைஞ்சிருக்கு. கொடுத்துருக்க 25 mm டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் தவறு இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டேப்பர் கார்ட்டர், அதனோடய டயமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டயா 3 mm டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டயா 3க்கு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வரையணும். இப்போ சர்க்கிள் பிளேட்டை வச்சு 3 mm டயாமீட்டருக்கு ஒரு ரவுண்ட் வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சென்டர் பிளாக்கில் ஒரு பின்னை சுருகி காலர் போட்டு லாக் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஹோலில் இந்த பின்னுடைய இந்த ஹெட்டை இந்த இடத்துல வரையணும். இதனுடைய டயாமீட்டர் 25, இந்த 25 mm டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். இந்த இடத்துல 4 பக்கம் சென்டர் லைன்லேருந்து 13 13 13 13 mm வச்சு பாயிண்ட் பிடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிள் பெல்ட்டை இந்த இடத்துல வச்சு இந்த 4 புள்ளியும் தெரிகிற மாதிரி சர்க்கிளை வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் அழுத்தமாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இது அந்த பின்னுடைய ஹெட்டு, இந்த ஹெட்டுடைய டயமீட்டர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு உள்ள சர்க்கிள் தெரியாது, அந்த ஹோல் தெரியாது. அப்போ இதை எல்லாமே டாட்டர் லைன் சர்க்கிளாக மாற்றணும். இப்போ பாருங்கள், உள்ள சர்க்கிள் டாட்டர் லைன் சர்க்கிளாக மாறிடுச்சு. இப்போ இந்த பின்னை இன்சர்ட் பண்ணியாச்சு. அந்த பக்கம் காலர் இருக்குது, காலர் நமக்கு தெரியாததுனால நமக்கு அது தேவையில்லை. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு முக்காவசி படம் நம்ம முடிச்சிட்டோம். இதில் 2 ஃபோர்க்கு ஜாயிண்ட் ஆகிருக்குது, ஒரு ஃபோர்க் இப்படி இருக்குது, இன்னொரு ஃபோர்க்கு இப்படி, ரெண்டுக்கும் கூடால் அப்படி வந்து ரெண்டு ஃபோர்க்குக்கு கூடால் சென்ட்ரல் பிளாக் வச்சு பின்னை வச்சு லாக் பண்ணிட்டோம். ரெண்டு பின்னு போட்டு லாக் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்ததாக இதில் உள்ள சாஃப்டை வரைய போகிறோம். ரெண்டு பக்கம் சாஃப்ட் வரைய போகிறோம். சாஃப்டோடைய டயமீட்டர் 30 mm. இப்போ பாருங்கள், மேலே 15 mm, கீழே 15 mm வச்சு இந்த சாஃப்டை வரைஞ்சாச்சு. சாஃப்ட் வெளியே ஒரு 30 mm நீட்டியிருக்க மாதிரி வரைங்க. இந்த எண்டு வரையும் போது டயா 20 சர்க்கிளை வச்சுட்டு இந்த ரேடியஸ் ரெண்டு பக்கமும் மேலே கீழேயும் வெளிப்பக்கம் அப்புறம் லேயர்ஸாக ரேடியஸ் இருக்க மாதிரியும் அதேமாதிரி ரெண்டு பக்கமும் வரைஞ்சிருந்தேன். ரெண்டு பக்கமும் ரெண்டு சாஃப்டை எது வரைக்கும் இன்சர்ட் பண்ணோன்னா இந்த ஃபோர் கூட இந்த எண்டு வரைக்கும், அதுமாதிரி இந்த ஃபோர் கூட இந்த எண்டு வரைக்கும் இந்த டாட்டர் லைன் இருக்கணும். அடுத்து இதில் வரைய வேண்டியது இந்த சாஃப்டை இந்த ஃபோர்க்கோட லாக் பண்ணக்கூடிய கீ வரையணும். கீயுடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 mm அகலம், 7 mm திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த அளவுக்கு வரைய போகிறோம். பாருங்க, 7 mm திக்னஸ். இந்த சாஃப்டுடைய மேல் பக்கத்தில் 3.5 mm, கீழே 3.5 mm குறித்து வரைஞ்சிருக்கிறோம். இதில் எல்லாமே மறைஞ்சிருக்கக்கூடிய பகுதி, இந்த ஒரு இடம் மட்டும் வெளியே தெரியக்கூடிய பகுதி, அதனால் இது முழு கூடாகவும் மற்ற எல்லாமே டாட்டர் லைனில் வரைஞ்சிருக்கோம். அதேமாரி சாஃப்டில் கீவே வந்து இதை விட இந்த கீ 56 mm லென்த்து, இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் 56 mm லென்த்து. இதில் 10 mm கீவே வெளியே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வரைஞ்சி போங்க. அதே மாதிரி இந்த சைடு சாஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 mm அகலம், மேலே 4 mm, கீழே 4 mm. அதாவது இதுக்கு 90 டிகிரியில் இந்த கீ இருக்கிற மாதிரி வரையணும். மேலே 4, கீழே 4 டாட்டர் லைனில் வரைஞ்சிருக்கிறோம். இந்த எட்ஜிலேருந்து இது வரைக்கும் 56 mm கீ முடிஞ்சு போகுது. இது போக கீவே அப்படிங்கக்கூடியது ஒரு 10 mm எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு இந்த இடத்துல ஒரு ஹாஃப் ரவுண்டு வரைஞ்சிட வேண்டியது. இது வரைஞ்சாச்சு அப்படின்னா ஒரு யூனிவர்சல் கப்ளிங்குடைய எலிவேஷன் அப்படிங்கக்கூடியது இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு ஃபோர்க்கு இந்த பொசிஷனில் வரைஞ்சிடுறோம், அவங்க கொடுத்த பொசிஷனில் இன்னொரு ஃபோர்க்கு இதுக்கு ஆப்போசிட் இதுக்கு டாப் வியூ அப்படியே வரைஞ்சிடுறோம். ரெண்டுக்கும் இந்த சென்டர் லைன் தான் முக்கியம். இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் 18 mm டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 18 mm முக்கியம். இது ஒரு யூனிவர்சல் கப்ளிங்குடைய எலிவேஷன் செக்ஷன் பண்ணாமல். இப்போ இதே இது செக்ஷன் பண்ணால் எப்படிங்கிறத அடுத்த டிராயிங்கில் பார்ப்போம்.